ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட கவி. ட்ரிங்கோனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கோணசர் கோயில் இருக்குது, கன்னியா வண்ணீர் ரோட் இருக்குது, மாம்பிள் பீச் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் என்ன மாதிரி ட்ரிங்கோவில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அழகான பிளேஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா? அப்படியான ஒரு பிளேஸுக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அப்படி பிளேஸுக்கு போகணும்னா ஒரு நாலு கண்டிஷன் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வீட்டை ரெடி ஆகிட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்த்தேன். டே மச்சான், ஃப்ரீயாக இருக்கேன்னு கேட்டேன். ஓ, அவனும் ஃப்ரீயாக தான் இருக்குன்னா சரி வாடா, தனியே தானே போகணும்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு இப்போ நம்ம வந்து தோரங்கட் ரோட்டால் போயிட்டுருக்கிறேன். நாம் போகிற இடம் என்னென்னு பார்த்தோம்னா வந்து தென் கையிலை ஆதீனம் என்ற ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம். இது வந்து ட்ரிங்கோமலி டவுனில் இருந்து 6 அல்லது 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்போ நாம் வந்து தோரங்கட் ரோட்டால் வந்து வவுனியா ஜாழ்ப்பாணம் போகிற ரோட்டால் பெண்டாகி நாங்கள் போயிட்டுருக்குறோம். நாம் போகிற இடத்துல பேர் வந்து, அதாவது வந்து நம்ம போகிற இடம் வந்து ஈஸ்வரபுரம் என்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. ஓகே, நம்ம ஈஸ்வரபுரம் என்ற அந்த ஒரு போட்டை வந்து பார்த்தோன்னே அதால் வெண்ட் ஆகிட்டோம். ஆனால் அந்த இடம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு வந்து சரியாக தெரியாது. சரி, யாரும் அதில் ஆக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட கேட்டு பார்ப்போம்னு தான் இறங்கி விசாரித்தோம். ஆனால் அந்த 108 லிங்கம் இதுதானே போகணும். இதால பையா, ஆ தேங்க்ஸ் அண்ணா. ஆ ஓகே, அவங்களும் வழி சொல்லிட்டாங்க. சரி, இது கிட்ட தான் இருக்குது, வாங்க உள்ளே போயிட்டு என்ன மாதிரி விஷயம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அந்த சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடம் என்னென்னு பார்த்தோம்ண்டா தென்கையிலை ஆதீனம்ன்ற ஒரு 108 லிங்கம் இருக்கிற ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். ட்ரிங்கோவில் இருக்கிற எங்களுக்கே இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறது தெரியாது. இந்த இடத்துக்கு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். ஹாய். ஹாய் மச்சான், அப்படி ஒரு இடம் இருக்கிறது உனக்கு தெரியுமா? எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியுது இப்போ ட்ரிங்கோவில் இப்படி ஒரு இடம் இருக்குது. உண்மையாக தான், எங்களுக்கே இப்போ தான் தெரியுது இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்றது. சரி வாங்க, அப்படி என்ன இந்த இடத்துல வந்து ஃபேமஸாக இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். முன்னுக்கு என்ட்ரி ஆகும் போதே வந்து ஒரு பெரிய சிவலிங்கத்தை வந்து வச்சுருக்குறாங்க. உண்மையாகவே அது பார்க்கும் போதே அவ்வளவு அழகாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எப்படிங்க இருக்குது, செம்ம அழகாக இருக்குது தானே. நான் நினைக்கிறேன் இந்த சிவன் ராத்திரிக்கு வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, தோரணமெல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்றது இன்றைக்கு தான் தெரியுது. ஆனால் அடுத்த முறை சிவன் ராத்திரிக்கு என்ன மாதிரி ஸ்பெஷலாக இருக்குன்றத நான் உங்களுக்கு நான் காட்டுவேன். முன்னுக்கு வந்தவுடனே வந்து ஒரு கோயில் மாதிரி ஒரு மலையோடைய வந்து சிவலிங்கத்தை வந்து அப்படியே வச்சுருக்குறாங்க. சிவலிங்கத்தை வந்து மலையோடையே சேர்ந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. சும்மா வேட்டி சால்வையெல்லாம் போட்டு சும்மா அந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு முன்னிக்கே நந்தி வந்து இருக்கிறார். எப்போவுமே சிவனுக்கு முன்னுக்கு தானே நந்தி இருப்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த 108 லிங்கங்கள் இருக்கிற பிளேஸுக்கு உள்ளே வரும்போதே ஒரு அழகான சிவன் இருக்கிறார். அழகான சிவன் வந்து ஒரு மலையோட சேர்ந்த மாதிரி அழகான சிவனை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ் மொழி, அதாவது வந்து இலங்கையில் வந்து தமிழும் தமிழ் மக்களும் தான் வந்து பூர்வீக குடிகள், பூர்வீக மொழி என்று சொல்லி எங்களோட அம்மா அப்பா பாட்டி தாத்தாலாம் சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சில விஷக்கிருமிகள் இந்த தமிழையும் தமிழ் மக்கள் வந்து பூர்வீக குடி என்றதையும் அழிக்கணும்னு சொல்லி நம்மள்ட்ட இருக்கிற இந்த பாரம்பரிய அடையாளங்களையும் அழிச்சிட்டு வராங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது நாம் தமிழன், நாம் இந்த இலங்கை வந்து ஒரு லங்காபுரி, நாம் வந்து ராவண பரம்பரையை சேர்ந்தாக்கள் என்றதை வந்து உறுதிப்படுத்தணும், அடுத்த சந்ததியினருக்கும் கொண்டு சேர்க்கணுமென்றதுக்காண்டி இப்படி ஒரு நல்ல மனசு படைச்சாக்கள் வந்து இப்படியான ஒரு இடங்களை வந்து உருவாக்கினது வந்து எங்களுக்கு உண்மையாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சைவர்களாக பிறந்த நாங்கள் வந்து நாங்கள் பிறந்ததில் இருந்து சாகரத்துக்குள்ளே வந்து அந்த தென்கையிலை ஆதீனம் என்ற ஒரு இடத்துக்கு போகணும், அந்த ஒரு இடத்துக்கு போகணும் என்று சொல்லி எங்களோட சமயத்தில் இருக்குது. அப்படி வந்து ஒரு பிளேஸ் வந்து இலங்கையில் திருகோணமலையில் இருக்குன்றது வந்து யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு அழகான பிளேஸு, இப்படி ஒரு சிவன் வந்து எப்படி இருப்பிறார், ஒரு மலையில் இயற்கை வளங்களோட சேர்ந்த மாதிரி தான் இருப்பார், அதே மாதிரி ஒரு பிளேஸ் தானுங்க இது. வாங்க, 1 இல்லை 2 இல்லை 108 சிவலிங்கம் இருக்குது, அப்படி அழகாக இருக்குது. வாங்க நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ நாம 108 சிவலிங்கங்களை பார்க்கறதுக்காண்டி போயிட்டுருக்குறோம். ஏ உண்மையாக தான், அந்த கல் முள்ளெல்லாம் வந்து அப்படி என்ன நடுக்காட்டை வந்து இப்படி அழித்து அதுக்குள்ளே தான் வந்து சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாக ஒரு அழகான பிளேஸ் இது. ரெண்டு அங்கால பக்கம் மலை, இங்கால வந்து காடு, அதுக்குள்ளே வந்து நடுவில் வந்து சிவலிங்கம் வந்து உண்மையாகவே அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், அப்படி நான் பார்க்குற இடம் கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாகவே சிவலிங்கம் தான். உங்களுக்கு பார்க்கவே விளங்கும், அங்கே பாருங்கள் இவ்வளோ கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாகவே சிவலிங்கம் தான் இருக்குது. பண்ணிக்கலாம்.
ஆ ஓ இப்போ எப்படின்னா ஒவ்வொருவர் லிங்கம் வந்து ஒவ்வொரு நாட்டில் வந்து ஒரு நல்ல உள்ளம் படைச்சாக்கள் வந்து ஒவ்வொரு லிங்கத்தை நான் செஞ்சுதாருன்னு சொல்லின மாதிரி நன்கூட செஞ்சுருக்குறாங்க போல். அப்படி ஏன்டா ஒரு ஒரு சிவலிங்கத்துக்கும் கீழே வந்து அந்த லிங்கத்தோட பேர் என்ன, அது யார் நன்கொடையாக வழங்கினாங்கன்னு சொல்லி, அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட பேரோட அதை போட்டிருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சர்வேஸ்வர லிங்கம், இந்த லிங்கத்தோட பேர் வந்து கனக சர்வேஸ்வர லிங்கம். இதை வந்து நன்கொடையை வந்து ரவீந்திரன் கனகசபை கனடாவில் இருந்து நன்கொடையாக பண்ணியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஒரு லிங்கத்தையும் வந்து ஒவ்வொரு ஆக்கள் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட பேரோட வந்து போட்டிருக்கிறது மிக ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்படி ஒரு 108 லிங்கத்தை வந்து எங்களுக்கு காண கிடைக்கணுன்றதே வந்து ஒரு உண்மையாக ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கணும்ன்ற மாதிரி தான் சொல்லணும். அப்படி ஒரு 108 லிங்கத்தையும் ஒரே இடத்துல, அதுவும் எங்கள் இடங்களில் ஸ்ரீலங்காலேருந்தே பார்க்கக்கூடியதாக இருக்குன்றது உண்மையாகவே ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமாக தான் இருக்கணும். இது வந்து பாருங்கள், அஷ்டலிங்கம் நன்கொடை சங்கரன் கனக சபை கனடான்னு போட்டிருக்குது. இப்படி வந்து ஒரு ஒரு லிங்கத்துக்கு வந்து ஒரு ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு ஒரு பேர் போட்டு அவங்க எந்தெந்த இடத்துல இருந்து நன்கொடை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா ஒரு ஒரு பிளேஸ் வந்து சும்மா விட்டுருக்காங்கண்ணே, பார்த்து குழங்குது தானே. ஓ ஏண்டா 108 லிங்கமும் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் ஒரு ஒரு சில இடங்கள் வந்து இப்படி இந்த அப்படி கடின கடினமாக இருக்குது, அந்த லிங்கம் வைக்கலை. இப்போ நான் நினைக்கிறேன்னு வந்து இன்னும் லிங்கம் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏ இங்கே பாருங்கள், இறையடி அருணாச்சலம் அன்னமுத்து புங்குடுதீவு 9. நினைக்கிறேன் இறையடி சேர்ந்தவருக்கான இறையடி சேர்ந்தவர்கிற பேர் சார்பாக வந்து அவங்க சொந்தக்காரர்கள் கொடுத்துருக்குறாங்க புங்குடுதீவு. இது வந்து இலங்கையில் இருக்கிற யாரோ தான் இதுக்கு இந்த சிவலிங்கம் செய்கிறதுக்கான நன்கொடையை வழங்கியிருக்கிறாங்க. பார்க்க ஆக்கலாம் இதை ஒரு காலத்தில் வந்து நினைக்கிறேன். இன்னும் போக போக வந்து நிறைய பேர் பாருங்க, இப்போ கன்னியாவணி ஊற்று கோணசர் கோயிலில் பார்க்க வர மாதிரி இதையும் பார்க்க வரதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. யாருக்கும் தெரியாமச்சா, எங்களுக்கு என்னைக்குதான் தெரியும் பாரு. அப்படி இருக்கும்போது தெரிய வந்து சின்ன நிறைய பேர் வருவாங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஆனா இப்படியான இடங்கள் வந்து திருகோணமலையில இருந்தே வந்து யாரு கிருஷ்ணவேணி குபேர்ஷனான்னு சொல்லி திருகோணமலையில இருந்தே வந்து இந்த கௌரி லிங்கேஸ்வரரா வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தான் அதில் பேர் போட்டிருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் என்னங்க? அகத்தியர் அடிகள். திருமூலர் தம்பிரான். எங்களுக்கு 108 லிங்கம் இருக்குன்றது வந்து இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. இதில் நாங்கள் சொல்கிற மாதிரியே 108 லிங்கங்கள் இருக்குதா இல்லை அதை விட அதிகமான லிங்கங்கள் இருக்குதா? ஓ ஆரம்பத்தில் 108 தான் வச்சனாங்க, இப்போ மேலதிகமாக ஏறக்குறைய 300 லிங்கங்கள் இருக்குது. எங்களுடைய நோக்கம் இப்போ 1008 லிங்கம் வரையில் வைக்கிறதுக்கான நோக்கம் இருக்கின்றால் கொஞ்சம் நண்பர்கள் விரும்புகிறாங்க மேலதிகமாக வைக்கிறதுக்காக, அதால 1008 மட்டும் நாங்கள் கொண்டு போகலாம்னு யோசிக்கிறோம். ஓமையா, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த 108 லிங்கம் வந்து வைக்கணுமன்றதுக்கான உங்களுக்கு யோசனை வந்து எப்படி வந்துச்சு? உங்களோட தனிப்பட்ட யோசனையா இல்லை வந்து இதுக்கு பின்னால் நிறைய பேர் இருக்கிறாங்களா, அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, இது எங்களுடைய இடம் நான் சொல்ல வேண்டும், தென்கையில் ஆதீனம் என்று சொல்கிறது, இந்த மலை மேலே விளாங்குல மலை என்று சொல்கிறது. இதில் நாங்கள் வந்த இடத்துல இப்போ எங்களுடைய வந்த நேரம் சூழ்நிலை எங்களுக்கு பெருசாக போக்குவரத்தோ நேரத்துக்கு போய் கும்புற அளவில் இல்லாமல் இருந்தது. அதால் நாங்கள் இதில் ஒரு வழிபாட்டுக்காக ஆரம்பத்தில் இதில் ஒரு கிழுவை இருக்குது, பஞ்சவேல்வியில் ஒன்று கிழுவை, அந்த கிழுவையில் பட்டு கட்டி அம்பாலை வழிபட்டோம் நாங்கள். பழசுவை வைத்து ஏறக்குறைய 25 வருஷங்களாக இங்கே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் லிங்கம் 100 இந்த லிங்கங்களை எம்பெருமான ஸ்தாபிக்கணும்னு எண்ணம் வந்து ஏறக்குறைய ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே தான், 4 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எண்ணம் அது ஏதோ சிவன் சித்தம், நாங்கள் அப்படி ஒன்றும் யோசிக்கலை. இங்கே இருந்தபோது இப்படி வச்சாலும் என்ற ஒரு எண்ணம் ஓடிச்சுது. அப்போ அந்த எண்ணம் தென் பாட்பட்டு நாங்கள் இந்த செயற்பாட்டில் இறங்கினோம். எங்களுக்கு ஒரு அன்பர் எங்களுடைய ஒரு அடியாராக இருக்கிறார், வரம்பளியில் இருக்கிறார், அவர் மூலமாக எங்களுக்கு லிங்கத்தினுடைய தொடர்புகள் ஏற்பட்டது. அப்படியே அந்த 108 எங்களை வைக்கக்கூடியதாக இருந்தது. பிறகு தொடர்ந்து மக்கள் விரும்பினார்கள் நாங்கள் வைக்கணுமென்றதால், அதால் அது இப்போ ஏறக்கூடிய 300 மட்டுக்கு வந்திருக்குது. அப்படித்தான் இது அமைந்த தெய்வ சித்தம் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஐயா இப்போ வந்து இப்போ 100 300 அதிகமான லிங்கங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க, இது வந்து இப்போ நீ இப்போ
நீங்களா போய் கதைச்சு இப்போ லிங்கங்களை வைக்கிறதுக்காக வந்து நன்கொடியாக வழங்குறதுக்கு ஒத்துக்கொண்டாங்க, அவங்களாவே முன் வர்றாங்களா அப்படி வைக்கணுமன்றதுக்காண்டி? இல்லை நாங்கள் யாரையும் வைக்கணும்னு சொல்கிறது இல்லை, அவையெல்லாம் விரும்பி வைக்கணும். விரும்பினால் நாங்கள் அதை சொல்ல மாட்டேன். இப்போ எங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன, இப்போ ஒரு ஆள் லிங்கம் வைக்கிறார் என்றால் அந்த லிங்கம் அது அவர்களுடைய பரம்பரைக்குரியதாக இருக்கும். அந்த அவர்களுடைய அவர்கள்தான் அதுக்கான அந்த அவர்களுக்கும் அதில் அந்த இறை தொண்டில் பங்கு இருக்குது. அவர்கள் அவரால் அவருக்கு பிறகு வர பரம்பரை அதை அதுக்கு அதுக்கான பூசையை என்ன செய்யணுமோ அதை அவர்கள் செய்யலாம். அப்படித்தான் வைக்கிறோம். அதை நாங்கள் எங்களுடைய இடத்துல வச்சு அந்த சிவன் எல்லாருக்கும் பொதுவானவர், அந்த வகையில் நாங்கள் அவரை நாங்கள் பூசிக்கிறோம். அவர்கள் வந்தாலும் அவர் அந்த இதை பூசிச்சுக்கலாம். அது அவர்களுடைய பரம்பரையாகவே அது இருக்கும். இந்த லிங்கங்களுக்கான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமையா வந்து இப்போ தினமும் நடக்குதா அல்லது காலையில் மாலையில் முடிந்த அப்படியான இது இருக்குது தானே சொல்லுங்கள். இதில் வந்து தினமும் நாங்கள் எல்லா லிங்கத்தையும் இப்போ கிட்டத்தட்ட 300 லிங்கங்கள் எல்லாமே பெற்றிருக்கிறது. தினமும் காலையில் பூ வைத்து எல்லாருக்கும் தீபம் காட்டி வருவோம். ஞாயிற்றுக்கிழமைகள் மன்னிக்கணும் வெள்ளிக்கிழமைகளில் எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணி, அதாவது அவர்களை குளிப்பாட்டி ஆடை உடுத்தி நாங்கள் பூசை புனஸ்காரங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமையில் எல்லாருக்கும் செய்து வரும். எல்லா லிங்கங்களுக்கும் இது நடைபெறும். மற்ற நாட்களில் தினசரி நாங்கள் பூ வைத்து தீபம் காட்டி இந்த இந்த வழிபாடுகளை செய்து கொண்டு வரோம். இந்த அபிஷேகம் செய்கிறேன் சொல்கிறீங்க, அது இந்த என்ன நேரத்துக்கு இப்போ காலையிலேயே அந்த சொன்னீங்கன்னா எங்களுக்கு வர வரன் பக்த பார்க்குறாக்களுக்கு வந்து வரக்கூடியதாக இருக்கும். இதுலையா பார்க்குறதுக்குன்றதுக்கு அப்பால் நீங்களே வந்து அதில் செய்யலாம். இதில் உள்ள லிங்கங்களுக்கு வந்து சில ஒரு குடும்பம் வந்து 60 லிங்கங்களை பொருட்படுத்திருக்கிறாங்க. அவங்க வெள்ளிக்கிழமையில் வந்து அந்த 60 லிங்கத்துக்கும் அவங்களே அதுக்கான அபிஷேகம் எல்லாம் செய்து பூசைகள்லாம் அவங்களே செய்கிறாங்க. இங்கே வந்து பக்தர்கள் தாங்களே சிவனை வழிபட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த எண்ணப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த லிங்கங்களை இங்கே அமர்த்தி இருக்கிறோம். நீங்களும் விரும்பினால் வந்து ஒரு லிங்கத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் விரும்பின லிங்கத்துக்கு நீங்கள் பூசை செய்யலாம். இன்னார் தான் செய்ய வேணுமென்ற அந்த அந்த இதை நாங்கள் கொள்ளையிலே சொன்னால், சிவன் எல்லாருக்கும் பொதுவானவர், அவரே யாரும் விரும்பி வழிபடலாம், யாரும் பூசைகள் செய்து கொள்ளலாம், யாரும் நேர்த்தி வைக்கலாம். அவர்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவார்கள் இப்படி நேர்த்தி வச்சுனாங்களா அல்லது அபிஷேகம் செய்ய போகிறோம்ண்டு நாங்கள் ஓம் பண்ணுறது வரும். அது எந்த லிங்க மண்டியில் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதில் அவர்கள் செய்வார்கள். இதில் இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம், முற்று முழுதாக தமிழ் முறையில் தான் நாங்கள் பூசைகள் செய்கிறோம். ஓ தமிழ் செந்தமிழ் ஆகம முறையில் தான் நாங்கள் எங்களுடைய நாயன்மார்கள் காட்டி தந்த திருமுறைகளை வைத்து திருமுறைகள் மூலமாகத்தான் நாங்கள் இந்த பூசைகளை செய்கிறோம். அதனால் யாரும் இந்த இதுக்கு பூசை செய்யலாம், இந்த லிங்கங்களுக்கு யாரும் பூசை செய்யலாம். அடுத்து என்ன கேட்கணுமெண்டாயா, இந்த ஊர் மக்கள் இருக்கிறாங்க தானே, இந்த ஊரில் இருக்கிறாக்கள் இந்த ஆலயங்களுக்கு வந்து தொண்டுகள் செய்கிறது மற்றும் இந்த அவங்களுக்கான அந்த ஒத்துழைப்புகளை வந்து எப்படி வழங்குறாங்கன்றது? இல்லை பக்கத்தில் இங்கே 2-3 கிராமங்கள் இருக்குது. இந்த சிவராத்திரி நேரத்திலெல்லாம் அவைகள் பின்னேரங்களில் வந்து தங்களால் முடிஞ்ச பணிகளை சிரமதான பணிகளை அவைகள் மேற்கொள்கிறோம். மற்றது இங்கே நாங்கள் சொன்ன மாதிரி அந்த வெள்ளிக்கிழமையில் நடக்கிற அந்த பூசைக்கு கிராமத்தில் உள்ள மக்கள் தான் வந்து குறிப்பிட்ட லிங்கங்களை அவைகள் எடுத்து செய்கிறோம். அவைகளுக்கு நாங்கள் தீட்சை கொடுத்துருக்குறோம். அந்த ஒரு சமய தீட்சைகளுக்கு அடிப்படை தானே அந்த தீட்சையை உள்வாங்கி இருக்கணும். அப்போ அந்த வகையில் அவையில் அதோ அவையொரு அதோ அவையிலொரு இதில் பேராக கருதினோம். சொல்ல முடியாத இட்ட இருந்த கடவுளை நாங்கள் கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். அதில் அவைக்கு அது ஒரு பேராக கருதினோம். அவைக்கு இயலாத சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அதை சொல்லினா நாங்கள் அதை நாங்கள் செய்து கொள்வோம். அப்படித்தான் அந்த இது போகுது. அவர்களுடைய பங்களிப்பு தான், இந்த கிராம மக்களுடைய பங்களிப்போடு தான் இது நடந்து கொண்டு இருக்குது. என்றால் கடவுள் மக்கள் மக்களுக்காக அவர் எல்லாம் கொண்டு பண்ண விஷயம் தான். அதுபடியால் அந்த பங்களிப்பு தான் எங்களை கொண்டு நடத்துது. அதுகளோட பங்களிப்பு என்றைக்கும் இருக்கும். சனத்திற பங்களிப்பு தேவாரம் தெரியலையா அவங்களுக்கு, அவருக்கு பூவை போடுறதுக்கு ஒரு சிவசிவாயன் இல்லை நமச்சிவாயன் அதை கூட்டக்கூட நாங்கள் செய்யலாம். என்ற இளவன் அந்தளவுக்கு எளிமையானவர், கண்ணப்பனாருக்கு காட்சி கொடுத்தவன்ற அப்புறம் அந்த எளிமையை நாங்கள் சொல்ல தேவையில்லை. அப்படி கூட நீங்கள் வந்து செய்து உங்களுடைய பயிற்சிகள் விரும்பினால் விரும்புகிறார்கள், நீங்கள் அமர்த்த விரும்பினால் அதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இதில் சில பேர் வந்து நேத்தி வச்சு நேத்தி கடன் அவர்களுக்கு நிறைவேற பட்சத்தில் லிங்கம் வச்சுருக்கிறாங்க. சில பேர் தன்னுடைய தாய் தகப்பனுடைய பெயரில் லிங்கங்கள் அமைத்திருக்கிறார்கள். சில பேர் வந்து வச்சு நேர்த்தி வச்சுருக்காங்க, அதாவது லிங்கத்தை அமர்த்தி நேர்த்தி வைத்திருக்கிறார்கள். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு நிறைய பேர்களுக்கு வந்து நேர்த்தி அவங்க வச்ச நேர்த்தி அங்கேருந்து இங்கே நினைத்து வச்ச நேர்த்திகள் நிறைவு பெற்று அவர்களும் லிங்கங்களை இங்கே அமைத்திருக்கிறார்கள். அதில் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படிங்களை லிங்கங்களை இங்கே அமர்த்தலாம்.
அதுக்கான வழிமுறைகளை நாங்கள் சொல்லித்தருவோம். விரும்பினவர்கள் இங்கே லிங்கங்களை அமர்த்தலாம். இந்த தீட்சையில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குன்னு சொன்னால், தீட்சை எடுத்தால் மச்சம் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு பயம் இருக்குது. மச்சத்துக்கும் சமயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு 7 வயதில் ஒரு பிள்ளை வந்து முதலாவது சமய தீட்சை எடுத்திருக்க வேணும். அந்த 7 வயதில் எடுக்கிற பிள்ளைக்கு, 7 வயது பிள்ளைக்கு கட்டுப்பாடுகள் தெரியாது. மச்சம் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எதுவுமே தெரியாது. அப்போ தெரியாமல் எடுக்கிற அந்த வயசில் எடுக்கிற தீட்சையை நாங்கள் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். அப்புறம் மச்சம்ன்றது வந்து எங்களோட சமயத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. மச்சம் சாப்பிடக்கூடாது, மச்சம் சாப்பிட்டு இறைவனை வழிபடக்கூடாது என்பதெல்லாம் கடவுள் எல்லாத்துக்கும், மச்சம் மாமிசம் தொடக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு கடவுள். நாங்கள் உள்மனதோடு அவரை வணங்கினாலே போதும். உள்ளக்கமலமடி உத்தமனார் வேண்டுவது, அவர் எதையுமே கேட்குறதில்லை. எங்களுடைய உண்மையான தூய்மையான அன்பை மட்டும்தான் அவர் கேட்குறார். அதனால் இந்த தீட்சி எடுத்தால் மச்சம் சாப்பிடக்கூடாது, மச்சம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாது என்பதற்கு அப்பால், நீங்கள் எல்லோருமே சைவ சமயத்தவர்களாக இருந்தால் கட்டாயம் சைவ தீட்சி எடுத்திருக்க வேண்டும். உருத்திராக்கம் யாருமே அணியலாம். ஆண் பெண் இருபாளர் அதில் தீட்டு தொடக்க எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாருமே அணியலாம் உருத்திராக்கம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் முக்கியமாக குறிப்பிடணும்ல. எங்களோட நிறைய மக்களுக்கு இது அறியாமையாகவே இருக்கிறது. எல்லோரும் உருத்திராக்கம் போடலாமா, எல்லோரும் தீட்சி எடுக்கலாமா என்ற ஐயம் எங்களோட மக்கள் மத்தியில் இருக்குது. அதால் யாரும் இதை பயப்படவே தேவையில்லை. எல்லோரும் தீட்சி எடுக்கலாம், எல்லோரும் உருத்திராக்கம் அணியலாம். உருத்திராக்கம் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு. அப்படி நாங்கள் தீட்சி எடுக்காமலுக்கு நாங்கள் இறந்தால் கூட ஐயரை கூப்பிட்டு கிரியை செய்கிற நேரம் ஐயர் அந்த செத்த அந்த உடலுக்கு தீட்சை கொடுத்து தான் நாங்கள் எடுக்கிறார். அப்போ செத்த பிறகு அந்த சவத்துக்கு கிடைக்கிற தீட்சை உயிரோடு இருந்து நாங்கள் எடுத்து அந்த சிவனை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தடை இருக்குது? ஒன்றுமே இல்லை. அனைபடியால் உயிரோடு இருந்து அந்த சிவனை பிடிக்கிறன்றது தான் எங்களுடைய பேர், பிறந்த பேருக்கு உரிய பயன் அது தான். மற்றது நாங்கள் சைவ தீட்சை எடுத்தால், சிவ தீட்சை எடுத்தால் நாங்கள் இறந்ததுக்கு பிறகு எங்களுடைய ஆன்மாவை எடுத்து செல்ல போவது சிவகணங்கள். நாங்கள் தீட்சை எடுக்கலைன்னு சொன்னால் எங்களுடைய ஆன்மாவை எடுத்து கொண்டு போக போகிறது ஜமகணங்கள். அப்போ நாங்கள் தான் முடிவு பண்ணோன்னு நாங்கள் சிவகணம் எங்களை ஆன்மாவை கொண்டு போக போகுதா இல்லை ஜமகணம் கொண்டு போக போகுதா என்பதை நாங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். அதை தீட்சி எடுக்க விரும்புபவர்கள் ஆதீனத்தை தொடர்பு கொண்டால் நாங்கள் இலவசமாகவே தீட்சை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உருத்திராக்கமும் வழங்குவோம், உருத்திராக்கமும் வழங்குவோம். தீட்சி எடுக்கிறது எங்களுடைய கட்டாயமான ஒரு இறைப்பணி. அதை நீங்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் நீங்கள் தொடருங்கோ. போற்றி ஓம் நம சிவா. என்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்கள். நான் சுவாமியிடம் நம்பர கீழே போடுறேன். தீட்சை பெறணும் என்று விரும்புகிறாக்கள் வந்து சுவாமியை தொடர்பு கொண்டு உங்களோட தீட்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிங்கோவில் இருக்கிற 108 லிங்கம் இருக்கின்ற பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்படியான பிளேஸை தான் வந்து நான் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இயலமான வரை காட்டியலுமான லிங்கங்களை எல்லாம் வந்து காட்டிட்டேன். இந்த இப்படியான ஒரு இடம் இருக்கின்றது வந்து ட்ரிங்கோவில் இருக்கிற என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்படியான நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த என்ன மாதிரி இடங்களுக்கு உங்களை கொண்டு காட்டணும், என்ன மாதிரி இடங்களை வந்து ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி இடங்களுக்கு போகணும்ன்றது சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கவிநயன்.